ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆத்மலிங்க ஆப்தானக்கம் அடியேன் மணிகண்ட சிவம். இன்று நாம் பார்க்கிறப்பது அஷ்டகர்ம வேலைகள் என்று சொல்வார்கள். இது அஷ்டகர்ம சித்தர்கள் என்று சித்தர்கள் பயன்படுத்திய முறையை பற்றி ஒரு அடிப்படை விஷயங்களை கிரிய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாந்திரிக பயிற்சின்னு தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்கு அடிப்படையாக வந்து ஒரு நபர் நம்மக்கிட்ட வராரு அப்படிங்கன்னா, ஒரு அப்பா வந்து புள்ள மதிக்கலன்னு வரார். இதுக்கு வந்து மோகனம் போடணுமா, இல்லை ஆக்ரோஷம் போடணுமா, வசியம் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருண்டு. அதே போய் கணவன் மனைவி வந்தால் கணவன் மனைவிக்கு மோகனம் போடணும் அப்படி என்றக்கூடிய அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதோடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலிலிருந்து இந்த அஷ்டகர்மா சித்துகளும் அஷ்டமா சித்துகளும் பற்றி போட உள்ளோம். தொடர்ந்து அஷ்டகர்மத்துக்கான எந்திரங்கள் மந்திரங்கள் வரக்கூடிய வாரங்களிலே போட உள்ளோம். அஷ்டகர்மங்கள் இருந்தாலே அனைத்து வகையான வேலைகளும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படி செய்யும் நிலையிலே இது மாந்திரிகத்தை செய்கிறதே, மாந்திரிகம் குடும்பத்தை கெடுக்கும் என்று நாம் பயப்படுகிறோம். மாந்திரிகம் நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற செய்யாது என்றெல்லாம் வதந்திகள் கிளம்பி கொண்டிருக்கின்றன. நல்லெண்ணவைக்கு செய்யும் போது நல்லமை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடும், அதே போல் சித்தர்களும் சிவபெருமானுமே இந்த அஷ்டமா சித்துக்களையும் அஷ்டகர்மாக்களையும் செய்துள்ளார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அப்போ சிவனும் கெட்டவர்கள் கிடையாது, சித்தர்களும் கெட்டவர்கள் கிடையாது, மகான்களும் கெட்டவர்கள் கிடையாது. அப்போது நல்ல விஷயங்களுக்காக நம்ம செய்யும் போது நல்ல பலனை அனுபவிக்க முடியும், கெட்டவை செய்யும் போது கெட்ட பலனை அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தோடு செய்வோம் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அஷ்டகர்ம சித்துக்களை பற்றி நாம் பேச உள்ளோம். அஷ்டகர்ம சித்துக்கள் மாந்திரத்தை உள்ளே அடைக்கிறது. இவைகள் எட்டு விதமாக கருத்துக்களாக உள்ளது. அந்த எட்டு காரியங்களை குறிப்பதால் இவை அஷ்டகர்மா என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்மாவை மாற்றி அமைக்கக்கூடியது, ஒவ்வொருடைய கர்மாவை வாங்கக்கூடியது என்று சொல்லலாம். ஒருவருடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய, அதாவது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக வருகிறார் அல்லது குடும்பத்தில் உள்ள வேலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையிலே நம்மிடம் ஒரு வருகிறார் என்றால், அவருக்கு நாம் செய்து அந்த கர்மாவை நாம் வாங்குவதால் இது அஷ்டகர்மா என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த கர்மாக்கள் எட்டு வகை என்னென்னு பார்த்தோன்னா, வசியம், மோகனம், ஆக்ரஷணம், ஸ்தம்பனம், உச்சாரணம், வித்தியோசனம், பேதனம், மாரணம் ஆகிய எட்டு செயலை குறிக்கக்கூடியது. அதில் முதல் செயல் வசியம். விரும்பும் ஒருவரை தன் வசப்படுத்தி அவரை தம் இஷ்டப்படி ஆட்டி வைக்கும் செயலாகும். அதே போல் இந்த மோகனமானது ரெண்டாவது விஷயம். மோகனம் இந்த விரும்பும் விஷயம் யாரை செய்வது? தன்னுடைய சகோதரன், சகோதரி, தகப்பன், தாய், தாய் தந்தை தன்னுடைய மகன் மகளை வசியப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வசியத்தில் முதல் பாகமாக அடுத்த பதிவிலே வசியம் என்னென்னா, அந்த வசியங்களுடைய வகைகளையும் பார்க்கலாம். இப்போ அஷ்டகர்மங்களுடைய பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாகம் மோகனம், ரெண்டாவது பாகம் மோகனம். ஒருவரை அல்லது ஒரு உயிரினத்தையோ தன் மீது மோகம் செய்யக்கொள்ளுதல், அதாவது தன்னுடைய மனைவி நமக்கு மதிக்கலை அப்படின்னா மோகம் செய்யக்கொள்ளலாம். தன்னுடைய காதலி தனக்கு காதல் வசப்பட்டிருந்து திடீரென்று விருப்பப்படாமல் விரும்பி செல்லுகிறார்கள் என்றால் அவர்களை மோகனப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது மோகனம் என்றால் தன் மீது ஆசையை தூண்டுதல், இது வந்து பாசத்தை தூண்டுதல் வசியம். இரண்டாவது ஆசையை தூண்டுதல் மோகனம் என்று சொல்லலாம். அதே போல் ஆக்ரோஷணம், எப்பேற்பட்ட சக்திகளும் தன் வசப்படுத்தி பணியை வைத்து சக்திகளை ஆட்டி வைக்கும் செயலாகும். அதாவது பார்த்தோன்னா, ஒரு செயலை தன்னுடைய வசப்படுத்தி அந்த செயலை தம் வசமாக ஆக்ரோஷம் செய்து கொள்ளுதல், தெய்வங்களை ஆக்ரோஷம் செய்தல், அதே போல் நம்முடைய உயர் அதிகாரியை ஆக்ரோஷம் செய்தல், வேலை செய்யும் இடத்துக்குள்ளே நமக்கு தொல்லை தரக்கூடிய நபரை ஆக்ரோஷம் செய்து கொள்ளுதல், இது மாதிரி விஷயங்கள் ஆக்ரோஷனத்தை குறிக்கக்கூடியது. ஸ்தம்பனம், எந்த செயலாக இருந்தாலும் தேவதைகளாக இருந்தாலும் திசை திகைத்து செய்து, அதாவது நமக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்காங்கன்னா அவங்களை சம்மணம் செய்யலாம். அதே போல் நமக்கு மேல அதிகாரி சம்மணம் செய்து திகைத்து வைத்தல், நமக்கு தொல்லை பண்ணாமல் செய்யக்கூடியது ஸ்தம்பனம் என்று சொல்வார்கள். இதனால் பல காரியங்கள் சாதிக்கலாம். அதே போல் உச்சாரணம், உச்சிஷ்ட கர்மாக்களை துஷ்ட தேவதைகளையும் அதே போல் அவ்விடத்தை விட்டு ஓடக்கூடிய செயல் உச்சாரணம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு செயலை, அதாவது பார்த்தோன்னா உச்சாரணத்தின் மூலமாக ஒரு நபர் நமக்கு மதிக்கலை அப்படிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓட வைக்கலாம். அதே போல் நம் வீட்டில் வாடகை வந்துட்டு அவர் நமக்கு மதிக்கலை, அதாவது நம்ம வாடகை தரலை, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா உச்சாரணம் பண்ணி விரட்டி விடலாம். அதே போல் துஷ்ட சக்திகள், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் ஏவி இருக்குது, பில்லி ஏவி இருக்குன்னா அவளுக்கு உச்சாரண மந்திரங்களை சொல்லி விரட்டி விடலாம். வித்தியோசனம்,
ஒருவருக்கொருவர் கடும் பகை உண்டாக்கி அவர்களை பிரிக்கும் செயல். அதாவது ஒருவர் தகாத உறவில் ஈடுபட்டிருக்கார் என்றால் அந்த தகாத உறவில் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நித்தியரசனம் செய்யும்போது அவர்களாகவே பிரிந்து விடுவார்கள். அதே போல் தவறான நட்புகளை பிரிக்கலாம். அதே போல் ஒரு பெண் தவறாத ஆணை, அதாவது சரியில்லாத ஆணையோ சரியில்லாத பெண்ணையோ உடலில் ஈடுபடுத்தியோ அல்லது வசப்படுத்தியிருந்தாலோ அவர்களை பிரிக்க வித்தியோசனம் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது நம்முடைய எதிரியிடம் நம்முடைய குழந்தைகள் சேர்ந்திருந்தால் அவர்களை பிரிக்க வேண்டும் என்றால் வித்தியோசனம் செய்யலாம். அதே போல் பேதனம், துஷ்ட மிருகங்களையும் துஷ்ட பேய் பூதங்களையும் புத்தியை பேதலைக்க வைப்பது, அதாவது ஒரு பேய் பிசாசு பிடிச்சவர்களையோ அதாவது துஷ்ட பேய்கள் நம்மளை பிடிச்சிருக்கு, பூதகரங்கள் பிடிச்சிருக்கு. அதே போல் நமக்கு ஒருத்த வந்து தொல்லை தொடர்ந்து கொடுத்துனே இருக்கான், நம்ம நல்லவன் தான் எந்த செயலும் செயல்படலை, அதே போல் யாருக்கும் எந்த தீங்கு செய்யலை, அதனால் நமக்கு தொல்லை கொடுக்குறான்னா அவனுக்கு வந்து பேதனம் செய்யும் போது நம்மை விட்டு விலகி ஓடுவான், பேதலச்சு போவான் என்று சொல்வார்கள். பேய் பிடித்தவர்கள் போய் திரிவார்கள் என்று சொல்வார்கள். இவை துஷ்ட செயலுக்கு மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். தேவையில்லாத ஒரு நபருக்கு பின்பற்றும் போது நம்முடைய குடும்பத்துக்கு பாதிப்பு தரும். துஷ்டன், நோய் நொடிகள், பேய் பிசாசுகள் மற்றும் துஷ்ட மிருகங்கள் மாரண வித்தை மிகவும் பாவமான செயல். இதை யாரும் தவறான நோக்கத்தில் ஈடுபடுவது செய்தால் மாரண வேளையில் நமக்கும் தோஷத்தை தரும். அதே போல் நமக்குள்ள வியாதி, தீராத வியாதி, ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அல்லது நீண்ட நாட்களாக தொல்லைகள் இருக்குன்னா அவர்களுக்காக இந்த மாரண பூஜைகள் மந்திரங்கள் செய்யும்போது அந்த வியாதியிலிருந்து விடுபடுவார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல் பேய் பிசாசுகளை மாரணித்து செய்தல் செய்யலாம். ஆனால் ஒரு உயிரை கொள்வதற்காக மாரண விதைகள் செய்தால் பாதிப்பை தரும். இவ்வாறு எட்டு செயல்களும் அஷ்டகர்ம வித்தைகள் என்று சொல்வார்கள். இந்த அஷ்டகர்ம எந்திரங்களும் மந்திரங்களும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். நீண்ட பதிவுகளாக இருக்கும்போது அது பின்பற்ற முயலவில்லை என்று சொல்வது காரணமாக இப்பொழுது குறைந்த அளவுக்கு அதை குறைத்து பார்க்கலாம். ஆனால் ஒரு சில கருத்துக்களை முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் நீண்ட பதிவாக தான் இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரங்களை இந்த பதிவை பார்க்க பயன்படுத்தியதுக்கு நன்றி. ஆத்ம லட்சங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அப்போ தான் அதில் உள்ள குறைகளும் நிறைகளும் தெரிந்து மேலும் மேலும் முன்னேற முடியும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவை நிறை செய்தீர்கள். சித்தர்கள் அருளாலும் சிவனருளாலும் விராகி காளியின் துணையாலும் எல்லாருக்கும் எல்லா வகையான வரங்களும் பெற இந்த தருணத்திலே வேண்டி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்தீர்கள். வாழ்க வளமுடன். நமச்சிவாயம்.